எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் நம்ம மாதம் சம்பாதிக்கிற காசுங்க நம்ம கையில் விட்டு ஈஸியாக பறந்துடுதுங்க. குறைஞ்சபட்சம் இவ்வளோ சம்பாதிக்கணும்னு ஒரு நிர்ணயம் நம்ம செஞ்சுட்டு நம்ம சம்பாதிச்சாலுமே அது வாழ்க்கையில் நமக்கு பத்தலை அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்காகவே இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னு எனக்கு புரியல. எனக்கு மட்டும்தான் இப்படியா இல்லை உங்களுக்கும் தான் இப்படியா அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எப்படி வருமானத்தை பெருக்கிறது அப்படிங்கிறத வந்து நான் அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அனலைஸ் பண்ணுறது பண்ணிகிட்டே தான் இருக்கனே தவிர ஒன்றும் அதுக்குண்டான ஒரு இது தெரிய மாட்டேங்குது. ஸோ பெட்டர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையாக பிரிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் உங்களுக்கு போதும் அப்படின்னு முடிவு பண்ணுறக்கூடிய சூழ்நிலை எப்போன்னா நீங்கள் கடன் இல்லாமல் இருக்கும்போது தான். ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து ஒன்று ஒரு முடிவு பண்ணிக்கோங்க. நம்ம கடன் அப்படின்னு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம், ஒன்று வாங்குறோம்னாவே நம்மளுக்கு ப்ரெஷர் வந்து வந்துடும். என்னென்னா அந்த தேதிகள் அது கட்டணும், அந்த தேதிகள் அது பண்ணணும். ஸோ இது நம்ம தேவையா அப்படிங்கிறத யோசித்து நம்ம முடிவு எடுத்தோம்னா நம்ம மேக்ஸிமம் வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்ன தேவை என்ன தேவையில்லை இதை நம்ம அறிஞ்சு நம்ம செயல்பட்டோம்னாவே நம்மளோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய செலவுகளை வந்து படிப்படியாக குறைச்சிக்கலாம். ஸோ பழக்கத்தில் நிறைய பேர்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். நிறைய பேர் பண்ணிகிட்ருப்பீங்க, பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பண்ணுறது வந்து வாழ்த்துக்கள், அப்ரிஷியேட் பண்ணுறேன். நீங்கள் பண்ணுறீங்க இல்லைங்க எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அப்போ தான் எனக்கு தெரியும். ஒரு குடும்பத்தில் ஒரு ஒவ்வொருவருடைய வருமானம் எவ்வளவு அப்படிங்கிறத நீங்கள் ஒரு நோட்டில் எழுதி வைங்க. என்னென்ன செலவு செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு நோட்டில் எழுதி வைங்க. ஸோ செலவு செய்கிறது நம்ம வருமானத்தை மீறி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து வருமானம் பத்திரின்னு அர்த்தம். ஆனால் செலவு வந்து தேவையில்லாத செலவில் இருக்கக்கூடாது. அப்போ வருமானத்தை அதிகப்படுத்தணும். நம்ம வருமானத்துக்கு கீழே இருக்குதுன்னா அடுத்த கட்டமாக நம்ம வந்து சேவிங்ஸ் அல்லது வேறு ஏதாவது ஒன்று மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு சேமிப்பு திட்டத்தில் நம்ம போடுறது வந்து தப்பு கிடையாது. ஸோ ஏதாவது ஒன்று வந்து நம்ம வந்து வாழ்க்கையில் சேமிப்பு அப்படிங்கிறதுங்க எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப 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 யூஸ்ஃபுல். அதுக்கு அடுத்தது இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸுங்கிறது நம்ம பார்த்திங்கன்னா உண்மையாலுமே நம்ம வந்து என்ன நடக்கும் எது நடக்கும் அடுத்த செகண்ட் என்ன நடக்கும் நம்மளுக்கு தெரியாத உலகத்தில் இருக்கிறோம். கம்பல்சரி எல்லோரும் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ளஸ் உங்களோட லைஃப் இன்சூரன்ஸ். ஜென்ஸ் வந்து கம்பல்சரி நீங்கள் வெளியே போகிறீங்க வரீங்க ஒரு சேஃப்டிக்காக நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்டுக்காக நம்ம வந்து ஒரு இன்சூரன்ஸ் எடுத்தே ஆகணுங்க. நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் நான் போய் வெளியே எங்கே எங்கே எடுக்கிறதுனா யோசிக்காதீங்க. நேராக ஏதோ ஒரு பேங்க்குக்கு போங்க, பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க, அங்கேயே வந்து இன்சூரன்ஸ் இருக்குது, ஆக்சிடென்ட் பாலிசி இருக்குது. அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரீமியம் இதில் வருஷத்துக்கோ ஒரு 300 to 400 அந்த ரேஞ்சில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் பாலிசி இருக்குது. ஸோ அது எடுத்துக்கோங்க. ஸோ குடும்பத்தோட செலவுகளை வந்து நம்ம வந்து தேவையில்லாத செலவுகளை கம்மி பண்ணிவிட்டு தேவை என்ன இருக்குதோ அதை மட்டும் நம்ம வந்து அதிகப்படுத்தலாம். என்ன தேவை இருக்குதுன்னா சேவிங்ஸ். ஸோ நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே நம்ம சம்பாதிக்கிற அளவு வந்து நம்ம போதும் அப்படின்னு நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா பிற்காலத்தில் வந்து நம்ம வந்து யோசிக்கும் போது இன்னும் கொஞ்சம் அந்த வயசில் சம்பாதிச்சிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு தாட் வந்துடக்கூடாது. ஸோ அப்போ இப்போ என்ன இந்த ஏஜில் நம்ம எவ்வளோ சம்பாதிக்கணும், என்ன பண்ணணும், இதுக்கு என்னென்ன வழி இருக்குது, இதுக்கு நான் என்னென்ன ட்ரை பண்ணிக்கிறேன், எவ்வளோ எனக்கு ப்ராஃபிட் கிடச்சி, என்ன பிஸ்னஸ் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் யாராவது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன்னு எனக்கு கமெண்ட்ஸில் இப்போ சொல்லுங்கள், அதை நானும் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான் வந்து இந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லைஃப் க்ரோத் ஆகணும், என்னோடய சப்ஸ்கிரைபரோட லைஃபும் க்ரோத் ஆகணும். ஸோ அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, என்னென்ன பண்ணலாம், இதுக்குண்டான வழியை நான் சொல்கிறேன். இதையும் நம்ம வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் என்னோட ஜேர்னி பண்ணுங்கள். ஸோ நடுவில் என்னோடய ஃபேமிலி பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்ட்ரோ பண்ணுவேன் எல்லாத்தையும் பற்றியும். வெளியே நான் எங்கேயாவது போகிறேன்னா அந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் என்டர்டைன்மெண்ட் ப்ளஸ் நம்ம லைஃப்பில் அடுத்த லெவல் என்ன க்ரோத் ஆகணும், என்ன செய்யலாம், நான் என்ன செய்கிறேன், நான் என்ன செஞ்சு எனக்கு என்ன கிடச்சிது, நீங்கள் என்ன செஞ்சு உங்களுக்கு என்ன கிடச்சிது அப்படிங்கிறத என்னோட சேர்ந்து இணைஞ்சு நீங்கள் வந்து நீங்கள் என்னோடங்கிறதோட எங்கள் ஃபேமிலி ஜேகே ஃபேமிலியோடு இணைஞ்சு நீங்கள் வந்து நீங்களும் உங்களோட ஜேர்னி வந்து ட்ராவல் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு தேவையான அனைத்து சப்போர்ட்டு கொடுக்குறது நான் ரெடியாக இருக்கிறேன். எனக்கு தேவையான சப்போர்ட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் கொடுக்குற சின்ன லைக்கில் உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. ஸோ லைக் அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் நீங்கள் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் இப்போ நான் வளர்கிற ஸ்டேஜில் இருக்கிறேன். நான் போடக்கூடிய இதில் வீடியோஸில் என்னென்ன ட்ராபேக்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க, என்னென்ன ப்ளஸ் என்ன மைனஸ் அப்படிங்கிறது நீங்கள் எனக்கு சொன்னீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய சப்ஸ்கிரைப்பும் ஒரு ஷேரும் வந்து எனக்கு இன்னும் மோட்டிவேட் பண்ணும் நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ கிளம்புற கம்பெனிக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். பை.